நிக் ஆர்ட்ஸ் தயாரிப்பு நிறுவனத்திற்கு ஏற்பட்ட பணப்பிரச்சனை காரணமா அவங்க தயாரிப்பில் உருவாகியிருந்த வாலு திரைப்படம் இன்னும் ரிலீஸ் ஆகாமலே இருக்கு. பலமுறை ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டு பின்னர் தள்ளி வைக்கப்பட்டது. இப்ப செய்தி என்னன்னா, வாலு திரைப்படத்தை பார்த்த சிம்புவோட தந்தை டி ராஜேந்திர அவர்கள் அந்த படத்தினுடைய விநியோக உரிமையை வாங்கியிருக்காங்களாம். அதன்படி வர மே 22 இயக்குனர் டி ராஜேந்தர் வாலு திரைப்படத்தை வெளியிடுவார்னு எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு புறம் இருக்க, இயக்குனர் கௌதம் டைரக்ஷன்ல நடிகர் சிம்பு நடிச்சிட்டு இருக்க அச்சம் என்பது மடமையடா திரைப்படத்துல கதாநாயகியா நடிச்சிட்டு இருந்த பல்லவி சுபாஷ் விலகியிருக்காங்க. அதற்கு காரணமா 2013 அந்த படம் துவங்கப்பட்டதாகவும், பின்னர் இயக்குனர் கௌதம் என்ன எரிந்தால் திரைப்படத்தை டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சதால வேறு சில படங்களுக்கும் தொலைக்காட்சி தொடர்களுக்கும் கால் ஷீட் கொடுத்ததால தற்சமயம் இந்த படத்திற்கு மீண்டும் கால் ஷீட் கொடுக்க முடியலன்னும், படக்குழுவினரும் தானும் சேர்ந்தேதான் இந்த முடிவை எடுத்தோம்னும், எங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடும் இல்லைன்னு பல்லவி சுபாஷ் விளக்கமளிச்சிருக்காங்க.